ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து புக் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா செமி ஸ்லீப்பருக்கே பார்த்தீங்கன்னா 1050 ரூபா சொல்லி 950 ரூபா போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பரே கிடச்சிருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய்க்கு. போக போறது என்னவோ 2 நாள் டூர் தான், டூர் தான். இதுல எத்தனை பேக்னு பாத்துக்கோங்க, மூணு இங்க ஒரு பேக். இன்னும் எங்க இருக்கு இந்த இவங்க 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 எல்லாருமே ஒரு பேக் தான். அது தம்பிக்கா வெல்கம் பேக் டு ஜஹாவேஷு சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் இப்போ டூர் கிளம்பிட்டோம். சொல்லப்போனால் ஸ்கூலே முடிய போது, லீவ் விட்டு கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல இவங்களை எல்லாத்தையும். சரி என்ன எங்கேயாவது போகலான்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு இடமா இருக்கும். கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல நான் போனதே கிடையாது, சொல்ல போனால் வந்து அங்கே நான் போனதே இல்லை, ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். ஏதாவது நீங்கள் கொஞ்சம் கெஸ் பண்ணி வைங்க இங்கே தான் போகிறேன் அப்படின்றத. எப்படி இருந்தாலும் முன்னாடியே பார்த்துருப்பீங்க தவணை இல்லை, இருந்தாலும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூந்தமல்லி பைபாஸில் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா பெங்களூர் பஸ் அச்சோ சொல்லிட்டேனே, பெங்களூர் தான் பெங்களூர் சீ சொல்லிட்டேனே, சஸ்பென்ஷன் உடச்சிட்டனே. ஓகே இதை மியூட்டில் போட்டுருவேன். பார்த்தீங்கன்னா இப்போது பஸ் எல்லாம் இங்கே வந்து நிற்கும்னு சொல்லிட்டு தான் இப்போ போகலான்னு சொல்லிட்டு அம்மாவோட ப்ராப்பர்ட்டி. எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். ஏய் மேடம் இருக்கு, மேடம் மேடம் ஏன் மேடம் போடுறீங்க குண்டா தெரியல மேடம். ஹாய் தெரிய மாட்டேன். நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாரும் வந்துட்டு வீக் டேஸ் வந்து சாரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதும் எல்லாரும் போயிருப்பீங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. என்னடா பாப்பா ஒரு வாரம் தான் இருக்குது. நாங்கள் அந்த கேப்பில் நாங்களும் போகிறோம். இல்லை எங்கெங்கே போவோன்னு தெரியல, எங்கெங்கே போவோன்னு தெரியல. வெயிட் பண்ணி பாருங்கள். ஒரு விஷயம் சொல்லிட்டீங்களா நாங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் வந்து புக் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா செமி ஸ்லீப்பருக்கே பார்த்தீங்கன்னா 1050 ரூபா சொல்லி 950 ரூபா போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பரே கிடச்சிருக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரூபாய்க்கு. முடிவுக்கு வாங்க போங்க. நானே அவரே
ஏதோ கடவுள் வந்து நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்க வீட்டுல இருந்து நாங்க புக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 900 ரூபாய் பூந்தமல்ல வந்து ஏதாவது ஒரு கிளாம்பாக்கம் போயிருந்தா கூட கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ கடவுள் வந்து எங்க பக்கம் இருக்காரு. சோ மார்னிங் பாக்கலாம், வெயிட் பண்ணுங்க. இருக்குது காலம் கத்தாது. சென்னை விட பல மடங்கா இருக்க மாட்டேயா? சென்னை விட பல மடங்கு ரஷ்ஷா இருக்கு. ஆட்டோ கலர் பிளாக், பிளாக் கலரு, கிரீன் கலரு. என்ன மாறா, என்னப்பா யார் விடுப்பாது? என்னப்பா இங்க இங்க இது போட்டிருக்காங்க, அங்க நமக்கு இல்லையாடா. அங்க அங்க சேர் இல்லடா. நல்லாதான் இருக்கு. இந்த இந்த ரூம் நல்லா இருக்குமா? கொஞ்சம் விலாசமா இருக்கு, அது கொஞ்சம் ஒடுக்கமா இருந்தது. எங்க வீட்டுக்கு வாங்க. இந்த ரூம் விட அந்த ரூம் நல்லா பெருசா இருக்குமா? அதான் பெருசா இருக்கு. சோஃபாலாம் வச்சிருக்காங்க. இங்க நம்ம இங்க வந்து கொஞ்சம் ஒடுக்கமா இருக்கு இந்த ரூம். அது நல்லா பெருசா இருக்கியா அந்த ரூம்? எடுத்துக்கோங்களாம். அவங்க வீட்டுக்கு போலியா? நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க. சரி, பெங்களூர் பெங்களூர் வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்டா வந்து ஃபீல் பண்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்க கிடையாது. கரெக்டா சொல்லு. குளிருது அங்க. சென்னைக்கு போனா மட்டும் இது அதுக்கு அதுக்கு இது வந்து பெட்டர் தானே? என்ன கவலை உனக்கு வெள்ளையான்ற ஒரு கவலை. பெங்களூர் வந்து வெள்ளையாயிடலாம். நீங்க என்ன பண்றீங்க? சொல்லிருக்கோம். சொல்லுதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அப்படி சொல்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. இல்ல இன்னும் எங்கேயுமே போல. நேரம் வந்து இங்க உட்காந்தாச்சு. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அந்த இதுல இருக்கீங்க. இன்னைக்கு எல்லாம் ஒண்ணும் நடக்க போறது இல்ல. அதுல அப்படியே இருங்க. இன்னைக்கு போக போறது இல்ல. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. நல்லா இருக்குண்ணா.
தனி வந்து ஒரு மாதிரி அந்த நைட்டி எங்கள வீடியோ எடுத்துருக்கணும் மேல இருக்கும் போது ஒட்டுக்கமா இருந்தோம் நீங்க எப்படிமா ஃபீல் பண்றீங்க நான் நீ வந்திருக்கமா வந்திருக்கீங்களா பெங்களூர் கோயில் ஒண்ணு அப்படியா கோயில் வந்திருக்கோம் சரி சரி பரவாயில்ல நல்லா இருக்கு பாத்ரூம் வந்துருச்சு பாத்ரூம் வந்துருச்சு நான் பாக்கலையே பெங்களூர் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்திருக்கோம் இங்கே சொல்லப்போனால் எங்களுடைய வந்து எங்களுடனே ஏங்கி தை சென்னை தையா ஏக பந்த அப்படின்ற மாதிரி இருந்தாங்க எல்லாரும் ஏன்னா கன்னடத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க கன்னட பாசைன்னு எனக்கும் தெரியும் அதனால் வந்துட்டு ஆனால் நாங்கள் வந்து பேச கன்னடம் பார்த்தீங்கன்னா தமிழ் கலந்துருக்கோம் நாங்கள் பேசுகிறது நல்லாவே புரியும் ஓரளவுக்கு புரியும் ஆனால் இங்கே உள்ளது வந்து தூய தமிழ் தூய கன்னடம் மாதிரி இருக்குதுங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது மற்றபடி எல்லாமே ஓகே தான் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இறங்கின அடுத்த செகண்டே எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக் ஹோட்டல்னு ஒரு பக்கம் பக்கத்தில் இருந்துச்சு அங்கே வந்து ஏசி ஹோட்டல் தான் ஆல்ரெடி இங்கே ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது நாங்கள் வந்து ஏசி ஹோட்டலாக வேணாம்னு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அங்கே வந்து மாறி இப்போ உள்ளே வந்து உட்காந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரூம் எடுத்திருக்கோம் த்ரீ ரெண்டு ரூம் எடுத்தோம் ஏன்னா ஆள் பற்றி நாங்கள் மொத்தம் எட்டு பேர் வந்திருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது இந்த பக்கம் ரூம் இருக்குது ஆனால் அந்த ரூம் தான் பற்றி கொஞ்சம் பெரிய ரூம் மாதிரி இருக்குது இந்த ரூம் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்குது சின்னதாக இருக்குது ஆனால் அது நல்லா பெருசாக இருக்குங்க நல்லா கொஞ்சம் சோஃபாலாம் போட்டு கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க ஹோட்டல் நல்லா இருக்குது உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க நிறையா எப்பா பெங்களூர் வந்ததுக்கு எப்படி தங்க ஃபீல் பண்ணுறீங்க வாங்க வாங்க வா அவன் வந்ததுங்க ஆய் ஆய் வந்துருச்சு அவனுக்கு என்னப்பா என்னப்பா அவன் இப்பதான் போயிட்டு வந்தான் அவனோட ரூட் கிளியர் ஆயிடுச்சு என்ன ஒண்ணா குழந்தைங்க வந்து இல்ல குழந்தைங்க எப்படி தெரியுங்களா டிராவல் பண்ணும்போது ரொம்ப பயம் அவனுக்கு எப்ப பாத்துட்டு வரும் எப்ப வெளிக்கு வரும் தெரியாது அது ஒண்ணுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் குழந்தைங்க தூங்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை தூங்கலன்னா என்ன பண்ணுறது பகலில் போனால் கொஞ்சம் கஷ்டம் தான் நைட்டுனா கொஞ்சம் குழந்தைங்க தூங்கிடுவாங்க அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்களாம் நைட்டில் ட்ராவல் பண்ணுங்கள் குழந்தைங்க ட்ராவல் பார்த்தீங்கன்னா இப்போது நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு ஒண்டர்லா டூர் தாங்க வந்திருக்கோம் வேறு எதுவும் இல்லை ஒண்டர்லா டூர் தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்த கையோடய பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து எல்லாமே சொல்லிடணும்னு நினச்சேன் அதனால் இந்த வாய் வளரிட்டேன் அங்கேயே உன் பெங்களூர் வளரிட்டேன் சரி ஓகேங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் நீ போக போக என்ன நடக்கு அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து இது போல் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் எல்லோரும் பாய் சொல்லிடுங்கப்பா பாய் பாய் வரா பாய் சொல்லு பாய் ஜெகா வைஷு சேனல் சப் தங்க சொல்லு ஜெகா வைஷு சொல்லுப்பா பண்ணுங்க ஓகே.